எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் போன கடந்த 10 மாதங்களாக நமக்கு போதுமானவராய், நம்மளை வழி நடத்துகிறவராய், நமக்கு உதவி செய்கிறவராய், நம்மளோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கு விலைக்கு காக்கிறவராய், நமக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவராய், நமக்கு வேண்டிய உணவு உடை சுகத்தை கொடுக்கிறவராய், போக்கிலும் ஒருத்தரும் பாதுகாக்கிறவராய், சத்துடைய கிரியலுக்கு நம்மளை விலைக்கு பாதுகாக்கிறவராய் தேவனாய் கர்த்தர் இருந்து நடத்தி வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்கள் உன் ஆத்மா திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவேன், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரிட்டை போல இருப்பாய்னு சொல்லியிருக்கிறார். இந்த இயேசு சொல்கிறார், நான் உன்னை நித்தம் நடத்தின்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு உங்களுக்கும் எனக்கும் பாராட்டின கிருபை தயவு, அதற்காக அவருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு மாத வாக்குத்தத்தமாக அவர் நமக்கு இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னென்று கேட்டால், சங்கீதங்களின் புஸ்தகம் 34:5 சங்கீதங்களின் புஸ்தகம் 34:5 அந்த வசனம் சொல்லுறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெக்கப்படவில்லை. லேலுயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், இந்த அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கப்பட்டது, அவர் வெக்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. நவம்பர் மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அவரை என்று சொல்லும்போது இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். நவம்பர் மாதத்தில் அவங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், வெக்கப்படுத்த மாட்டார், தலைகொழுந்து நிற்க விட மாட்டார், எந்த இடத்திலும் அவப்பேர் வாங்க விட மாட்டார், விரல் நீட்டுதலும் அவமான நிந்தையுமான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார். அவருடைய பிரகாசம் அவரை நோக்கி பார்த்தவர்கள் மேல் இருக்கும். அவங்க தேவைகள் சந்திக்கப்படும், அவர் குறைகள் நிறைவாக்கப்படும், போகிற வருகிற இடங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும். இப்படி விழுந்து போனார்கள்னு சொல்கிற வாழ்த்துக்கு விட மாட்டார், இவர்கள் இப்படி குறைபட்டு போனார்கள் என்று சொல்கிற வார்த்தைக்கு விட மாட்டார். ஏன்னு சொன்னார், அவர் 145:18 சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இங்கே இயேசு சொல்கிறார், தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்வது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற அப்படின்னா தம்மை நோக்கி பார்க்கிற, இயேசுவை நோக்கி பார்க்கிற யாவரும் பிரகாசம் அடைவாங்க, அவன் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. இந்த புதிய மாதத்தில் இந்த நவம்பர் 1 முதல் கடைசி நாள் வரைக்கும், அந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் வெக்கப்படாது, நம்ம வெக்கப்பட்டு நிற்பதில் தலை கொண்டு நிற்பதல்ல, நமக்கு எல்லா இடங்களிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இந்த வருகிற இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நாம் எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி, கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் வைத்து உதைக்கிறோம். இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்து வெக்கப்பட்டு போகாதபடிக்கு, தலைகவும் கவிழ்ந்து நிற்காதபடிக்கு, தோல்வியை சந்திக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு, ஆண்டவரே தம்மை நோக்கி கூப்பிட்ற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட்ற யாவருக்கும் கர்த்தர் சௌவியமாக இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறார், அவர்களை நடத்துகிறார், அவர்களை விசாரிக்கிறார், அவர்கள் குறைவில் நிறைவாகிறது சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்குற, இந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் உண்மை நோக்கி பார்த்து ஒவ்வொருவரும் வெக்கப்பட்டு போகாத பண்டிகை பிரகாசம் அடைந்து எல்லா காரியத்திலும் வெற்றி சிறந்தவர்களாய், சுகம் உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர், பாதுகாப்பு உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்கள், பொருளாதாரத்தில் சுகத்தில் ஆசீர்வாதம், போக்குவரத்தில் பாதுகாப்பு, எல்லா குடும்பத்தின் ஆசீர்வாதம், குடும்பத்தின் பிள்ளைகள், மனைவி, கணவன், எல் பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டாம்படி கர்த்தர் தம்மை நோக்கி பார்க்கிறது நிமித்தம் கர்த்தர் அப்படியே நீர் ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்குறோம்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.